வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு கழியூர் நாரனுடைய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி புரிஞ்சிட்ருக்கோம், வாழ்க்கைன்றது என்ன அப்படிங்கிற சில ஆராய்ச்சிகளை பண்ண போகிறோம். நம்முடைய வாழ்க்கை, அதாவது ஒரு பையன் ரொம்ப கோபமாக அம்மா அப்பா கிட்ட கேட்குறோம், நான் யாருமா அப்படின்னு கேட்போம். இதுதான்டா பெரிய பெரிய மகான்கள்லாம் கூட கேட்டுட்ருக்காங்க, எங்களுக்கும் புரியலை அப்படின்னாங்க. இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம். நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். ஆன்மாவை உணர்றது ஆன்மீகம்னு சொன்னாங்க. அந்த ஆன்மான்னு சொல்கிறது என்ன, எங்கே இருக்குது? நம்ம சொல்லலாம் புத்தினா தலையில் இருக்குது, இருதயம்னா மார்ல இருக்குது, கை கால்லாம் நமக்கு இருக்கிற இடம் தெரியும், லிவர்னாக்கா நம்ம வயிற்றினுடைய நடுப்பகுதியில் இருக்குது, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆன்மான்னு சொல்கிறாங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னா எந்த மருத்துவருக்கும் இது வரைக்கும் தெரியாது, எந்த அனாட்டமி ஜீனியஸுக்கும் அது தெரியாது. அதை வந்து எப்படி இருக்குன்னு தெரிகிறது தான் ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றிக்கே காரணமாக இருக்குது. அதே மாதிரி தான் குண்டலினி யோகம்னு சொல்கிறோம். குண்டலினி யோகம்னு சொல்கிறது அந்த அன்ப்ரடிக்டிவாக போகக்கூடிய அந்த செமனை வந்து நம்ம மூளைக்கு செரிபல்லம்னு சொல்லக்கூடிய சிறுமூளை பகுதிக்கு எடுத்து செல்லக்கூடிய ஆற்றலை பெறுறது தான் உண்மையான ஆன்மீகம், உண்மையான மோட்ச நிலைன்னு நம்ம சாஸ்திரங்களும் யோகா சாஸ்திரமும் சொல்கிறது. அந்த மாதிரி பயிற்சி மேற்கொள்கிறதுக்கு நமக்கு முக்கியமான தகுதி என்னன்னு சொன்னால், நம் ஆன்மாவை நாம் உணர வேண்டும். இந்த யோகாவில் சொல்லுவாங்க, இந்த மூக்குக்கு மேலே மூச்சு வர்றதை நீ வந்து கவனித்தாலே ஒரு பெரிய யோகம்னு சொல்லுவாங்க. அது கவனிக்காமல் நம்ம வந்து நிறைய மூச்சு விட்டுட்ருக்கோம், நிறைய மூச்சுக்களை விரயம் பண்ணுறோம், தேவையில்லாத அளவுக்கு மூச்சு விடுறோம். உலகத்திலேயே நிறைய ஆண்டுகள் வாழக்கூடிய பிராணி எதுன்னா ஆமை. அதுதான் ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய பிராணி. ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய பிராணிகள்னால் ரொம்ப குறைந்த ஆயுளோடையதாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மூச்சு தத்துவம். மூச்சு வந்து நமக்கு தேவைக்கு மட்டும் நம்ம கண்ட்ரோலில் எப்படி விட்டு எழுதுக்கணும்னு ஒரு பயிற்சி பெற்றோம்னா நம்முடைய ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், ஆன்மாவும் நல்லாயிருக்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய தரமும் உயர்வாக இருக்கும். நம்ம நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்தோடும் மனநிலையோடும் மற்றருக்கு பயன்படக்கூடிய ஒரு சிந்தனையாளராகவும் வாழறதுக்கு அது தகுதியுடையதாக நம்மளை பண்ணும். அந்த மாதிரி சக்தி பெறத்துக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரெண்டு அமைப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒன்று வந்து சந்திரனுடைய நிலைப்பாடு. சந்திரன்னு சொல்கிறது மதிக்காரக்குன்னு சொல்லுவோம், மாத்திருக்காரக்குன்னு சொல்லுவோம், ஜீவக்காரக்குன்னு சொல்லுவோம், சித்தக்காரக்குன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சந்திர பகவானுடைய நிலையை அந்த ஜாதகத்துக்கு லக்ன பார்வையாக இருக்கணும், அல்லது கஜகேஸ்வரி யோகம் பெற்றிருக்கணும், அல்லது உச்சம் பெற்றிருக்கணும், அல்லது மூலத்திரிகோணமாக இருக்கணும், சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அதை நம்ம கண்டறிந்து உணர்ந்து கொண்டால் இவருக்கு ஆன்மீக பயிற்சி கொடுக்கறதுக்கு தகுதியானவர்கள் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்தது குரு பகவான். குரு பகவான் தான் நம்முடைய அதாவது தீயிசம்னு சொல்லுவாங்க, கடவுளுடைய நம்பிக்கை. ஏதீயிசம்னு சொல்லுவாங்க, கடவுள் நம்பிக்கையற்ற நிலை. ஸ்டாயிசம்னு சொல்லுவாங்க, இடைப்பட்ட நிலை. இப்படி மூன்று நிலைகளில் அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், எது அவருக்கு ஒத்து வரும், அவருடைய மனோபாவம்னு சொல்லக்கூடிய விஷயம் எதில் செல்லும். மூளைன்றது வேற, மனோபாவம்ன்றது வேற. மனோபாவத்தை ஆட்டிடியூடுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மூளைன்னு சொல்கிறத பிரெயின்னு சொல்லுவாங்க. பிரெயின் பல விஷயங்களை சொல்கிறது நமக்கு, ஆனால் ஆட்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய அந்த மனோபாவம் தான் அதை செயல்படுத்துறது. இந்த ரெண்டுத்துக்கும் இடைவெளியை நம்ம குறைக்க குறைக்க நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் மிக உயரத்துக்கு எடுத்து செல்கிறதுன்னு தான் யோகா சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரமும் தர்மசாஸ்திரங்களும் சொல்கிறது. அந்த முறைப்படிக்கு பார்க்கும்போது நமக்கு நம்முடைய ஆன்மாவை உணரக்கூடிய சக்தி வேணும்னு சொன்னால், முதல்ல என்ன வேணும்னா நமக்கு நாவடக்கம் தேவை. நாவடக்கம்ன்றது ரெண்டு விஷயத்துலேயும் தேவை. ஒன்று, ருசியிலையும் வந்து நாவடக்கம் இருக்கணும். ரெண்டாவது, பேச்சிலையும் நாவடக்கம் இருக்கணும். நம்ம நினைத்ததெல்லாம் பேசிவிடக்கூடாது, பேசுகிறதெல்லாம் நினைத்து பார்க்கணும். இப்படி ஒரு சித்தாந்தம் உண்டு. ஆனால் நிறைய பேர் நினைத்ததெல்லாம் பேசி வாழ்க்கையில் பல இடர்பாடுகளுக்கு ஆளாகிறாங்க. நம்ம எது பேசினாலும் அதை நினைத்து பார்க்கணும்னு நினைக்கிறது தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியாளர்களாக இருக்காங்க. அதிகமாக பேசுகிறவங்களுடைய வாழ்க்கை குறைவாக தான் வெற்றி பெறுறது, குறைவாக பேசுகிறவங்க வாழ்க்கை அதிகமாக வெற்றி பெறுறது. லிஸ்னிங் ஆல்சோ இஸ் அ வெரி குட் கான்வர்சேஷன்னு நம்முடைய முன்னாள் ராஷ்டிரிய தலைவர் வந்து ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தத்துவங்கள்லாம் நம்ம புரிஞ்சுணுமானா நமக்கு வந்து பேச்சுக்களை குறைக்கிறதுக்கும், ஆக்ஷன் இஸ் லவுடர் தேன் வாய்ஸ்ன்னு சொல்லி, செயல் வந்து வாய்ஸை விட அதாவது பேச்சுக்களை விட அதிகமான பலமுடையது, சத்தமுடையதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை நம்ம அடைஞ்சுமானா இதுதான் ஆன்மாவை உணரக்கூடிய பயிற்சிகள். ஆன்மாவை நம்ம தேட வேண்டியதில்லை, அது பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டியதில்லை, மைக்ரோஸ்கோப் வச்சு தேட வேண்டியதில்லை. நம்முடைய மனநிலையை ஒருங்கிணைப்படுத்தி நம்ம சீரான சிந்தனைகளோட அழகான செயல்பாடுகளோட தீய ஒழுக்கமற்று நல்ல உணவுகளை உண்டு நல்ல சிந்தனைகளை செய்துட்டே வந்தால் ஆன்மாவை உணரக்கூடிய சக்தி வரும்.
இந்த ஆன்மாவை உணரக்கூடிய சக்தி தான் விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது, நீ கடவுளை பார்த்துருக்கியான்னு கேட்கும்போது, நான் பார்த்துருக்கேன் உனக்கும் காட்டுவேன்னு சொன்ன முதல் ஆள் அவர். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், கடவுள்ன்றது இருக்கா இல்லையான்றது வந்து யாருக்குமே தெரியாது, ராமகிருஷ்ணருக்கும் தெரியாது, விவேகானந்தருக்கும் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. கடவுள்னு சொல்லவரை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே யாருமே அமைக்க முடியாது. அப்படி இவர் தான் கடவுள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. அதனால் அது நமக்கெல்லாம் மீறின ஒரு சக்தி அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மீறின சக்தியை நம்ம வந்து முழுமையாக அடைய முடியலன்னாலும் அதை எட்டி பிடிக்கிற முயற்சியில் நம்ம பார்க்கணும். இதுதான் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில், ரோமில் இருக்கக்கூடிய அந்த செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுக்கு அந்த டூம்னு சொல்லக்கூடிய மேல் பகுதி கூரை பகுதியில் அகனி அண்ட் எக்ஸ்டசின்னு சொல்லிட்டு கடவுள் நம்ம அழைக்கிறார், ஆனால் நம்ம எட்டி பார்க்குறோம், ஆனால் அது எட்டலைன்னு சொல்லி இரண்டு விரல்களை போட்டு ரொம்ப ஃபேமஸ் மைக்கேலாஞ்சலோ டாவின்சினுடைய பிக்சர் போட்டிருக்காங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் தான் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸராவது ஆகிறதுக்கு நம்ம தகுதி பெறுவோம்னு நிறைய கேள்விப்பட்டிருவோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து மோட்சம் அடையணும்னு சொல்லி தனியாக அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கெல்லாம் நமக்கு டான்ஸு பாட்டுலாம் இருக்கும், ரொம்ப சொர்க்க பூமியாக இருக்கும், எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனில் மக்கள் இருக்காங்க. அது கிடையாது. வாழ்நாள்லேயே நம்முடைய ஃபேக்கல்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தினுடைய பக்குவங்களை, அந்த பாகுபாடுகளை மிக உயரமான நிலைக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி தான் ஆன்மீக பயிற்சியை தவிர, கடவுளை சேவிக்கிறது, கோயிலுக்கு போகிறது, தியானம் பண்ணுறதெல்லாம் அதுக்கான உபகரணங்களே தவிர அது உண்மை அல்லன்றதை மக்கள் புரிஞ்சுட்டாக்கா நிறைய பிரச்சனைகளுக்கு நம்மால் தீர்வு காண முடியும். ரொம்ப எளிமையான இந்த ஆன்மீகத்தை எல்லாருக்கும் செய்யக்கூடிய தன்மையை எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமபாகமாக பகவான் கொடுத்துருக்கார். பகவான் வந்து யாருக்குமே வேறுபாடு செய்கிறதில்லை. அவர் உலகத்திலே உயரமான நல்ல ஒரு கூரையை எல்லாருக்கும் ஒன்றா தான் கொடுத்துருக்கார், அதுதான் வானம். உலகத்திலே நல்ல ஒரு படுக்கையை கொடுத்துருக்கார், அதுதான் பூமி. உலகத்திலே வசந்த ஒரு திரவத்தை கொடுத்துருக்கார், அதுதான் தண்ணீர். உலகத்திலே வசதியான ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கார், அதுதான் சூரியன். உலகத்திலே வசதியான ஒரு இந்த காற்றை கொடுத்துருக்கார், அதுதான் ஆக்சிஜன். இது யாருக்குமே பணக்காரனுக்கு தனியும் வேலைக்கு தனியும் இல்லை, நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சிறு வீடை கட்டிண்டு என் வீடு சின்னதாக இருக்குது அவன் வீட்டு கூரை பெருசாக இருக்குன்னு நினைக்கிறோம். உண்மையில் இந்த ஆன்மீக சிந்தனைக்கு பண்ணமானாக்கா உண்மையான வேதாந்தங்களை புரிஞ்சுட்டா நமக்கு சிறந்த கூரைன்றது ஒன்று தான், அது வானந்தான்னு புரிஞ்சிக்கலாம். எப்போ நம்ம வந்து நேச்சருக்கு நெருங்கி வரோமோ, இயற்கையை நெருங்க 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 நம்ம வந்து ஆன்மீக சக்தியை பெறுறோம். இயற்கையோடு இணைந்து வாழ்க்கக்கூடிய தன்மையை நம்ம பெற நமக்கு கடவுளுடைய சித்தாந்தம் புரிய ஆரம்பிக்கும். கடவுள்னு சொல்கிறது கான்செப்டே தவிர அது பொருள் கிடையாது, அது திரவமோ திடமோ எந்த விதமான பொருளும் கிடையாது. அப்படி இருக்க இந்த உருவ அமைப்பெல்லாம் ஏன்னு சொன்னால், பாமரர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகம் புரிஞ்சிக்க முடியாதவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முறையை தவிர வேறு இல்லைன்றதை புரிஞ்சுணுமானா, இந்த ஆன்மீகத்தை சரியாக புரிஞ்சுட்டு ஆன்மீகத்தை சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய உயரங்களை நம்மால் எட்ட முடியும். இப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையான நல்லதொரு செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.